இப்போ நம்ம பார்க்குற அடுத்த டிஷ்ஷு புளியம்பழமாக ஆறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் புளியங்காய் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு சைடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி டிஷ் நம்ம கிடச்சி செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துளி கூட ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் செஞ்சு வச்சிட்டோம்னா ஈவன் நீங்கள் 1 இயரோ 2 இயரோ கூட இது கெட்டே போகாது. ஒரு பெரிய இது என்னென்னா, உங்களுக்கு இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் பெரியம்மா புளியங்காய் இருக்கு இல்லையா, அந்த புளியங்காய் புளியங்காயை வந்து அப்படியே அந்த கொட்டையோ இல்லை தோலோ எதுவும் எடுக்காம வெறும் நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ 3 கிலோ புளியங்காய்க்கு கிட்டத்தட்ட 3/4லேருந்து 1 கிலோ உப்பு வரைக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க எங்கள் பெரியம்மா. போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குருணையாவோ இல்லை முடிஞ்சதுன்னா மிக்சியில் நைஸாவோ அரைச்சிட்டு அதோட என்ன பண்ண சொல்கிறாங்க, வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை 100 கிராம் எடுத்து, 3 கிலோ இந்த குவான்டிட்டிக்கு 100 கிராம் வெந்தயம் எடுத்து அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சிடணுன்றாங்க ஒரு 1/2 ஹவர். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே வந்துட்டு ஒரு தனியாக தண்ணியில் ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிடணும். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நைஸானதுக்கப்புறம் இதோட சேர்த்து அந்த மஞ்சள் பொடியையும் நம்ம வெந்தயம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, வேறு ஒன்றுமே இல்லை, அதை மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது இப்போ செஞ்சு 2 மாதம் ஆச்சு, ஒன்றுமே ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்குது. இதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுன்றப்ப சாப்பிடலாம். இதில் என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு உங்களுக்கு எப்போ சாப்பிட்ணுமோ அப்போ வந்துட்டு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நிலக்கடலை, இது ரெண்டத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி இதையும் அதையும் மிக்சியில் கலந்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம். அது ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. செகண்ட் டிஷ்ஷு, இப்போ இதில் வந்து உப்பு நீங்கள் பண்ணும்போது பண்ண தேவையில்லைனா, ஆல்ரெடி நிறைய உப்பு போட்டு வச்சுருக்கோம், இதில் கெட்டு போகாமல் இருக்கிறது ப்ரிசர்வேட்டிவ். அதுக்கப்புறமா செகண்ட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா இந்த மிக்ஸு கொஞ்சம் எடுத்துட்டு இதோட கொஞ்சமாக வாசத்துக்கு மட்டும் பூண்டு வெங்காயம் பச்சை கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சையாகவே போட்டு இதோடையே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சட்னி பதத்துக்கு எடுத்துகிட்டு தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு பெருங்காயம் பச்சை கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சு இதில் போட்டு இதையும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆயில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, பட் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியான நம்ம நல்ல டிஷ்ஷு, ஈஸியாகவும் நம்மளோட வேலை முடிகிற மாதிரி டிஷ் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு 3 கிலோ போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈவன் 1 இயர் 1.5 இயர்ஸ் கூட கெட்டு போகாது. என்ன நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு மட்டும் எங்கள் பெரியம்மா சொன்னாங்க. தேங்க்ஸ் டு பெரியம்மா.